அக்கா டைவர்ஸ் ஆகாம எப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ண முடியும் அக்கா நெல்லை செங்கர் பாவம் அவரை பார்க்கவே எங்களுக்கு பரிதவமா இருக்கு அவரை ஏமாத்தாதீங்க டைவர்ஸ் ஆகாம என்னோட கழுத்துல வந்து தாலி ஏறது போறது கிடையாது ஐயா ஆயிரம் கல்யாணம் பிள்ளைங்க கல்யாணம் பிள்ளைங்க கல்யாணம் பண்ணக்கூடாதா இல்ல வாழ்நாள் பூரா அவங்களே நினைச்சிட்டு இருக்கணுமா அக்கா மாப்பிளை போட்ட காட்டுங்க எங்களுக்கு பார்க்கணும் ஆசையா இருக்கு நிறைய பேர் வந்து நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து நான் பதில் சொல்ல போறேன் அக்கா டைவர்ஸ் ஆகாம எப்படி ரெண்டாவது கல்யாணம் அம்மாக்கு வந்து அம்மாவோட ஆட்டுக்குட்டி எல்லாத்தையும் நான் வித்துட்டேன் இல்லையா அதெல்லாம் ரொம்ப கவலையில இருந்தாங்க ரெண்டு ஆட்டுக்குட்டி நான் வாங்கி கொடுத்துருக்கேன் ரெண்டு ஆட்டுக்குட்டியும் குழந்தையாடம் பார்த்துட்டு இருக்காங்க எங்கம்மா இன்னொன்னு அந்த ஆட்டுக்குட்டி வந்து புல் திங்காது அதுக்காக வந்து பால் தான் கொடுக்கணும் அதனால வந்து இது பால் குடிச்சிட்டு இருக்கு அதுக்கு அம்மாக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்த உடனே கீழேயே விட மாட்டேங்கிறாங்க குழந்தையாட்டம் பாத்துட்டு இருக்காங்க அக்கா டைவர்ஸ் ஆகாம எப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ண முடியும் என்னைக்கு அவன் என்னுடைய வாழ்க்கைய இல்லைன்னு முடிவச்சோ அன்னைக்கே நானும் அம்மா வந்து வக்கீல் சார பாத்துட்டு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியாச்சு கல்யாணத்துக்கு நிறைய நாள் இருக்கு டைவர்ஸ் ஆகாம என்னுடைய கழுத்துல வந்து தாலி கட்ட போறது கிடையாது அவன் பண்ண தப்புக்கு நான் வந்து எனக்கு அவனுக்கு எனக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி நாங்க பிரிஞ்சிட்டோம் அதுல மட்டும் கிடையாது இந்த கல்யாணம் வந்து முறைப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ண கிடையாது வக்கீல் சார் சொன்னாங்க ஈஸியா வந்து டைவர்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த டைவர்ஸ் நோட்டீஸ் வந்து அவன் பார்த்தானா இல்லையன்று கூட தெரியாது அந்த வீட்டில் இருக்கானா இல்ல காலி பண்ணிட்டு போயிட்டானான் கூட எனக்கு இந்த விஷயம் தெரியாது டைவர்ஸ் ஆகாம என்னோட கழுத்துல வந்து தாலி ஏறது போறது கிடையாது

பண்ணக்கூடாதா இல்ல வாழ்நாள் பூரா அவங்களே நினைச்சிட்டு இருக்கணுமா நீங்களும் சொல்லுங்க பாக்கலாம் என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார் அக்கா மாப்பிள்ளை போட்டோ காட்டுங்க எங்களுக்கு பார்க்கணும் ஆசையா இருக்கு கண்டிப்பா அவரோட போட்டோ நான் காட்டுறேன் ஆனா இப்போதைக்கு எங்கிட்ட இல்ல நேர்ல பாத்து நாங்க பேசிட்டோம் அடுத்த வீடியோல நிச்சயமா அவரோட போட்டோ நான் காட்டுறேன் அடுத்த வீடியோ காட்டுறேன் இல்லாத இந்த கல்யாணத்துக்கு எத்தனையோ பேர் மண் வரி போடலாம்னு நினைக்கிறேன் நீயோட தலையில மண்ண வரி போட்டுக்கிறியா கடைசியான தலை விடியல அப்படியே மாப்பிளை போட்டோம் நான் கண்டிப்பா காட்டுவே எதுக்கு மாப்பிளை காட்டணும் காட்டக்கூடாது மாப்பிள்ள போட காட்டு இல்லாத பார்த்து கண்டுபிடிச்சி சொல்ல மாட்டாங்களா என்னமோ பண்ணி தொலை உன்ற வாழ்க்கையில் நீ ஏ வாரி மண்ணை வாரி போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன் என்னமோ பண்ணி எக்கடை கட்டு போ நீ இங்கேயும் நான் போய் தொலைகிறேன் நான் ஓ வாழ்க்கை மண்ணை வாரி போட்டுக்காது உன்ற வாழ்க்கை மண்ணை வாரி போட்டு தொலைச்சிடாத என்னமோ பண்ணி தொலை அம்மா கோவப்படுறதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்கு இருந்தாலும் அடுத்த வீடியோவில் மாப்பிள்ள போட்டவ கண்டிப்பாக நான் காட்டுறேன் உங்கள் குடும்பத்தில் நடக்கிறதெல்லாம் பர்சனல் அது எதுக்கு நீங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் சொல்றீங்க ஆரம்பத்துலேருந்து என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாத்தையும் நான் வீடியோ போட்டு பழகிட்டேன் இப்போ நான் கஷ்டப்பட்டுட்டு கூட நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் கா ஆத்திரத்தில் எடுக்கிற எந்த ஒரு முடிவும் சரியப்படாது நீங்க நிதானமா யோசிச்சு பாருங்க நிதானமா யோசிக்கிற காலமெல்லாம் கடந்து போயிடுச்சு பத்திரிக்கை அடிச்சு நிச்சயத்தம் பண்ணியாச்சு இதுக்கு மேலே நம்ம வந்து என்ன யோசிக்கிறதுக்கு இருக்கு ஆத்திரத்துலயும் எந்த ஒரு முடிவு எடுக்கல தப்பான முடிவும் நாங்கள் எடுக்கிறதுக்கு கிடையாது இந்த உலகத்துல ஆம்பளைங்க ரெண்டாவது கல்யாணம் பண்றது அவ்வளவு சுலபமா இருக்குதா ஒரு பெண்ணு தன்னோட வாழ்க்கையில வந்து இழந்துட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கும் போது எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு அவமானங்கள் எல்லாம் சந்திக்க வேண்டியதா இருக்கு